ஹாய் குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு கரடி குட்டி தன்னை தானே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டதுனால அதுக்கு கிடைச்ச ரொம்ப ஒரு சோகமான அனுபவம் என்னன்னு இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாமா தொடங்கலாமா அது ஒரு அழகான ரொம்ப அடர்த்தியான காடு அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த கரடிக்கு எந்த சாப்பாடுமே கிடைக்கல அதனால் அது ரொம்ப பசியாக ரொம்ப சோர்வாக இருந்துச்சு இப்படியே சும்மா உட்காந்துட்டு இருந்தா எனக்கு தேவையான சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு நினச்ச அந்த கரடி அந்த அடர்ந்த காட்டில் அங்கேயும் இங்கேயும் சாப்பாடை தேடி அலைய ஆரம்பிச்சிது ரொம்ப நேரமாக சாப்பாடை தேடி அங்கங்கே இருந்துச்சு ஆனாலும் அதுக்கு தேவையான உணவு கிடைக்கல அது ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அந்த கரடி ரொம்ப சோர்வாக நடந்து வந்துட்டுருக்கும்போது வழியில் ஒரு மரத்தில் ஒரு பெரிய தேன் கூடு இருக்கிறத பார்த்துச்சு தேன் கூட்டை பார்த்ததுமே கரடிக்கு அந்த தேன் கூட்டை கலைச்சு அதில் இருக்கிற தேனை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சிது அதனால தேனி கூட்டை கலைக்கிறதுக்காக கூட்டுக்கு பக்கத்தில் போச்சு கரடி தேன்கூட்டுக்கு பக்கத்தில் போகும்போது தான் வெளியில் ஒரு தேனி இருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த தேனீ கிட்ட நான் இப்போ இந்த தேன்கூட்டில் இருக்கிற தேனை சாப்பிட போகிறேன் அப்படின்னு கரடி சொல்லிச்சு உடனே தேனி கரடி எண்ணெய் கரடி எண்ணெய் இது எங்களோட வீடு இதை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சது ஆனால் அந்த கரடியோ தேனியை பார்த்து நீயோ அளவில் ரொம்ப சின்னவன் ஆனால் நான் உன்னை விட பல மடங்கு ரொம்ப பெரியவன் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு திமிரா சொல்லிச்சு இந்த நிலமையை உணர்ந்த தேனி கரடி கிட்ட எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் அவகாசம் தாங்கண்ணே அப்படின்னு கேட்டுச்சு ஆனால் அந்த கரடியோ தேனி கிட்ட உனக்கு எதுக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த தேனி கரடி அண்ணா இந்த தேன்கூட்டில் இருக்கிற என்னோட பொருட்களெல்லாம் எடுத்துட்டு இப்போவே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு கரடி சரி நீ போய் எடுத்துட்டு இப்போவே கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுச்சு தேன் கூட்டுக்குள்ளே போன அந்த ஒற்றை தேனி தன்னோட நண்பர்கள் தேனியை அழைச்சி வெளியே கரடி தன்கிட்ட சொன்ன விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சது இது எதுவுமே தெரியாத கரடி வெளியே அந்த தேன் கூட்டை ஆசையோடு பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் தேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு கரடி சொன்ன விஷயங்களை கேள்விப்பட்ட ராணி தேனி சொல்லிச்சு நண்பர்களே இது நம்மளோட ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டிய தருணம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கரடிக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனேயே எல்லா தேனீக்களும் ஒன்றா சேர்ந்து கூட்டிலருந்து வெளியே வர ஆரம்பிச்சுது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கரடியை விரட்டி விரட்டி கொட்ட ஆரம்பிச்சுது தேனீக்கள் கொட்டியதால் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்த கரடி ஐயோ அம்மா என்னை யாராச்சும் காப்பாத்துங்க என்னால் வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது வேறு வழி இல்லாமல் இந்த தேனீக்களும் கரடியை விரட்டி விரட்டி கொட்ட ஆரம்பிச்சுது ஆனால் கரடியை காப்பாற்ற யாருமே வரல இந்த தேனீக்களும் கரடியை விடாமல் துரத்துக்கிட்டே இருந்துச்சு கரடிக்கு யாரோட உதவியும் கிடைக்கல இந்த தேனீக்கள் கிட்டே இருந்து தப்புறதுக்கு வேறு வழியும் தெரியல அதனால் கடைசியாக காட்டில் இருந்து ஒரு பெரிய ஆற்றுல அந்த கரடி குதிச்சிருச்சு தேனீக்களும் இந்த கரடி போனால் போகட்டும் மன்னிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கரடி அங்கேயே விட்டுட்டு அதுங்க அதுங்களோட தேன் கூட்டுக்கு திரும்பி போயிடுச்சு கரடியும் நடு ஆற்றுல நின்று ஒன்று கதறியால ஆரம்பிச்சது முதல்ல எனக்கு பசி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ பசியோடு சேர்ந்து இந்த தேனீக்கள் கொட்டினதுனால என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னால் தாங்க முடியலேன்னு அழுதுகிட்டே இருந்துச்சு அப்போ தான் அந்த கரடி தன்னோட தவறான ஒரு முடிவுனால் தனக்கு வந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுது இனிமே இந்த மாதிரி தவிர திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அங்கேருந்து கரடி திரும்பி போச்சு இப்போ புரியதா குட்டி கரடி எடுத்த ஒரு தப்பான முடிவுனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்து சேர்ந்துருச்சு பார்த்தீங்களா இதில் இருந்து உங்களுக்கு தெரிய வர்றது என்ன தெரியுமா உருவத்தை வச்சு யாரையும் நாம் சாதாரணமாக எடை போற்றக்கூடாது அதே மாதிரி அவங்க நம்மளை விட சின்னதாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள அலட்சியமாக நினச்சிடவும் கூடாது புரிஞ்சுதா இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி